வரமாட்டானா வரமாட்டானான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு தான் போனமா வர்றான். லொட 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 லொடன்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நுள்ளு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட ரெண்டு வரட்டிய வை, நல்லா வேகட்டும். ஐயா என்னையா இது பெருசு, உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதை காணும் இதை காணும்னு ஆக வேண்டியது பாரியா? அம்மா யோ அம்மா இல்ல ஐயாயா. ஐயாவா? ஐயா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா உங்க தெருப்பக்க வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்ப வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே ஐயா. ஐயா மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுகிற ஐயா. ஐயா ஐயா போனோம், சிரிக்காதே விடமாட்டான். ஒண்ணும் பேசாதே. பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா பணத்துக்கைய பிடிச்சு பொலும் பொலும்பு அழுதுகிட்டு இருக்க? பெருசு என் கைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடியா? முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன், முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்கியா? நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க என்ன வேணும் அதை வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம் இது? என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி நான் மோதிரம் நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தளை மோதிரம் பாத்துட்டிய? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா? இந்த மூக்கா உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தளை மோதிரம் இல்ல தங்க மோதிரம். என்ன ஏமாத்திட்டியா? டேய் நில்லு நில்லு, மூட்டை பூச்சி பாரு, நசுக்கிடுவேன். ஆத்துல நான் கங்காஸ்தானம் பண்ணும் போது குரங்குட்டியாட்டம் மேல வந்து இன்சம் பண்றாளே, ஒரே நேரம் இருக்கு. வாங்கடா வந்து. என்னடா ஆச்சு? அடிக்குதுனே அது. அதுவா? அடிக்க அடிக்க. இப்பதான் ரெண்டு குரங்குட்டியோட மாறு அடிச்சேன், அதுக்குள்ள ரெண்டு எருமாட. என்ன சாமி, எருவு மாடு குரங்குன்னு உங்க பேரை சொல்லி ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன கிண்டல, ஆத்துல நான் கங்கா ஸ்தானம் பண்ணும் போதோ உங்க மேலப்பட்ட தண்ணி என் மேலப்பட்ட தீட்டு இல்லையா? சாமி குத்தன் இல்லையா? யோ ஐர, அஞ்சு அடியில எங்க உடம்புல பட்ட தண்ணி உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு. 50 அடி 500 மைல் தாண்டி ஏதாவது உடம்புலயோ பட்டு உம்ம உடம்புல பட்டா அது தீட்டு இல்லையா? ஏய், ஒரு ஆத்து தண்ணிலையும் உடம்புலயும் தீட்ட பாக்காதீங்க. சாமி குத்தம் உங்க சம்பாஷணில தான் இருக்கு, சமுதிரத்துல கலக்கிற ஆத்து தண்ணில இல்ல. துஷ்டனை கண்டால் தூர விளக்குன்னு சொல்லுவாங்க. உன்னோட நாசிக பேச்ச நாலு எழுத்து படிக்க தெரியாது வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். புரியுதே? இது சூடா வர இருக்கு, உப்பு கறிக்கு தண்ணி. ஓய் அங்க பாரு, கருமம் கருமம். ஒரு நல்ல பாட்டு பாடு. நீ குளித்தால் தீபாவளி, நான் அடிச்சா பொங்கல் ஆடிவே கம்னு. தே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன். என்ன தைரியம் இருந்தா என் நெஞ்சில கல்லெடுத்திருவீங்க உங்களை. பாத்தியா, எதுவும் மிரட்டாம இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்துட்டாங்க பாரு.
வாங்க 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 வாங்க. வணக்கம். பெருசு தூக்கத்தை பாரு. ஏன் சைக்கிள் நிறுத்திட்ட? ஏய், கந்து வெட்டி கண்ணப்ப வீட்ல விசேஷம் நடக்குது. அந்த வெட்டி நான் சொல்றத கேப்பியா? என்ன கந்து வெட்டி கண்ணப்ப வீட்ல பெருசு மண்டையை பொடிச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாட்டம் போ. ஆ டேய் சுபு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை 10 ரூபாயா? ஏய் புறா குதிக்கடா. வேணே கண்டு வெட்டி கண்ணப்ப வீட்ல பெருசு மண்டிய போட்டுச்சான். வேணே வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிருகம் பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது, வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம். நாம வம்பல மாட்ட மாட்டோம், அந்த வெட்டியா தான் வம்பல மாட்ட போற. வேணே கந்து வெட்டி கண்டப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. நான் என்ன பண்றேன், சங்கு செவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். நீ போய்கிட்டு சீக்கிரவா. நான் ஒரு முரட மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான், கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க என்ன, இத சொல்லல சங்க ஊதுங்க என்ன, சம்பளம் பேசல தம்பி, நல்லா ஊதுங்க என்ன, பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க. ஏங்க ஊதல் என்ன, போன ஆத்மா சாந்தி அடையாதுங்க. என்னடா சொல்றீங்க சாமி? தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க, மனுஷ சன்மம் பிறக்கிற மாதிரியே இறக்குறது சகஜங்க. நீங்க அத எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க. என்ன விளாடுறீங்களாடா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளாண்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம். நடக்கிறது கல்யாணம் நிச்சயதார்த்தம், எல்லோ வீட்டுல வந்தீங்க வாங்க. என் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பாத்தியா, ஆடி எப்படி பின்னிட்டு இருக்காங்க பாரு. எங்க அந்த வெட்டியான காணும், அவன் தானே முதல்ல வந்தான். உடம்பு அதை பார்க்க முடியலையே. இங்க நடந்ததுக்கு இதுதான் காரணம். எங்க போயிடுச்சுங்களா, அடுத்ததோட பாத்துக்கலாம் வாங்க.